எத்தனையோ குடும்பங்கள் இந்த மது போதைக்காக எவ்வளவோ பிரச்சனைகளை தினம் தினம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. வணக்கம் மக்களே, மது போதை மறுவாழ்வு மையத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மது போதைக்கு அடிக்ட் ஆகிறவங்க நாளுக்கு நாள் வந்து அதிகமாயிட்டே தான் இருக்காங்க இல்லையா. இவங்களை எப்படி குணப்படுத்தணும் அப்படிங்கிறது சில பேருக்கு வந்து தெரியறதே இல்லை. இந்த வீடியோ மூலமாக நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மது போதை அப்படிங்கிறது தனக்கே தெரியாமல் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதால தான் அந்த போதைக்கு அவங்க அடிமையாகிறாங்க இல்லையா. இதனால் ஏற்படுற பிரச்சனைகளும் நிறையா. அப்போ இருந்த ஜென்ரேஷன்ஸ்லேருந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் வரைக்கும் வந்து ஒரு வயது வித்தியாசமே இல்லாமல் இந்த மது போதைக்கு வந்து அடிக்ட் ஆகிறாங்க. இதனால் ஏற்படுற பிரச்சனைகளை சந்திக்க போகிறதோ அவங்களுடைய குடும்பங்கள் தான். மது அருந்துறவங்க வந்து அவங்களுடைய ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. அவங்கள நம்பி இருக்கிற பெற்றோராக இருக்கட்டும், இல்லை மனைவியாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட பிள்ளைகளாக இருக்கட்டும், இதனால் அதிகமாகவே பாதிக்கப்படுறாங்க இல்லையா. உங்களுடைய சொந்தங்களுக்கு இடையே உங்களுக்கான ஒரு மரியாதை கிடைக்காது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட ஒரு மரியாதை ஒரு மதிப்பு இருக்காது. ஒரு எந்த ஒரு செயல்லையுமே உங்களை வந்து தள்ளி வச்சு தான் பார்க்குறாங்க இல்லையா. நம்மளே பார்த்துருக்கோம் எத்தனையோ குடும்பங்கள் இந்த மது போதைக்காக எவ்வளவோ பிரச்சனைகளை தினம் தினம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த பிரச்சனைகளுக்கு அடித்தளமாக இருக்கிறது எது? இந்த குடிபோதை தான். இந்த குடிபோதையால் தான் எல்லா பிரச்சனையுமே வருது இல்லையா. சிலர் சொல்கிறாங்க இந்த குடிப்பழக்கத்தில் இருந்து அவங்களுக்கே தெரியாமல் குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படிங்க முடியும், சாத்தியமா? அது எப்படி முடியும்? ஒரு செயலை தனக்கே தெரியாமல் செய்கிறது அது முடியாத காரியம் ஒன்று. அவங்களுடைய ஒத்துழைப்போடு தான் எதையுமே செய்ய முடியும். இந்த குடிப்பழக்கத்துலேருந்து அவங்களுக்கே தெரியாமல் குணப்படுத்துறது அப்படிங்கிறது முடியாத ஒன்று. அது நமக்கு தெரியாது இல்லையா. இந்த குடிப்பழக்கத்துலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறது நீங்கள் நினச்சி பல இடங்களில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கலாம். உங்களுக்கான ஒரு தீர்வு கிடச்சிருக்காது, ஏன்னா முறையான ஒரு ட்ரீட்மெண்ட் அங்கே இருந்திருக்காது. மறுபடியும் அவங்க இந்த மது போதைக்கு அடிக்டாக இருக்கலாம் இல்லையா. பல சோசியல் மீடியாக்களில், ஆன்லைனில், டிவியில், இல்லை அக்கம் பக்கத்தில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பல ட்ரீட்மெண்ட்டு நீங்களே எடுத்திருக்கலாம். இதிலிருந்து ஒரு தீர்வும் அதுலேயும் கிடச்சிருக்காது இல்லையா. இந்த வீடியோவை பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி, அவங்க எத்தனை வருஷமாக இந்த மதுவுக்கு அடிக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த டி அடிக்ஷன் மூலமாக அவங்க வந்து முற்றிலும் குணப்படுத்துகிறாங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கோம், காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே அதுக்கு ஏற்படுற மருத்துவம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவும் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மறுபோதை மறுவாழ்வு மையத்தில் உங்களுடைய விருப்பமும் ஆர்வம் இருந்தால் மட்டுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி ஜாயின் பண்ணி இதில் குணம் அடைகிறதுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மீட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி மக்களே.